Hi friends, welcome to Green Child. நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா பிரிட்டனை சேர்ந்த ஒரு பொண்ணு காலேஜில் போய் எக்ஸாம் எழுதிட்டு டிரைவிங் லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணி அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு சரி நம்ம தான் ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் வருது அதில் குவாலிஃபையர் ஆடுவோன்ட்டு விளையாண்டு அதில் குவாலிஃபை ஆகி சரி போய் அமெரிக்கன் டென்னிஸை விளாண்டு வந்துடுவோன்ட்டு விளையாட போயிட்டு அங்கே இருந்துட்டு எப்படி நம்ம பாதியிலே கிளம்ப தான் போகிறோம் அப்படின்ட்டு ரிட்டன் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு அமெரிக்கா ஓப்பன் டோர்னமெண்ட்டில் விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃபைனல் போயிட்டாங்க. சரி நம்ம ஃபைனல் தான் வந்துவிட்டோம் கழுத விளாண்டுட்டு கிளம்பிடுவோன்னு விளையாண்டு பார்த்தா அதில் ஜெயிச்சு ஓப்பன் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வாங்கிட்டாங்க. அட ஆமாங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்ற வீராங்கனை அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரரான எம்மா ரடுகானு அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 40 ஆண்டு கால கிராண்ட் ஸ்லாம் பட்டத்துக்கான காத்திருப்பு மற்றும் 53 வருஷம் யூஎஸ் பட்டத்துக்கான காத்திருப்புன்னு பிரிட்டன் மக்கள் ஒரு கிராண்ட் ஸ்லாம் பட்டத்துக்காகவும் ஒரு யூஎஸ் பட்டத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் 18 வயசான எம்மா ரடுகானு தன்னோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமாக அந்த காத்திருப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அமெரிக்க ஓப்பன் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சது மூலமாக ஏகப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரராகியிருக்காங்க எம்மா ரடுகானு. அதாவது தகுதி சுற்றின் மூலமாக யூஎஸ் ஓப்பனுக்கு தகுதி பெற்று அதில் ஜெயிச்சு பட்டம் என்ற முதல் வீராங்கனை அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்காங்க எம்மா ரடுகானு. இந்த யூஎஸ் ஓப்பனுக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க 150வது ரேங்கிங்கில் இருந்திருக்காங்க. இந்த வெற்றியின் மூலமாக அவங்க 23வது இடத்துக்கு வந்திருக்காங்க. வேர்ல்டில் இருக்க டாப் 10 பிளேயர்ஸ் மட்டுமே போட்டி போடுற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தகுதி சுற்றின் மூலமாக வந்து சாம்பியன்ஸ் பட்டம் ஜெயிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க எம்மா ரடுகானு. அது மட்டும் இல்லாமல் மிக குறுகிய வயதில் அதாவது 18 வயதில் கிராண்ட் ஸ்லாம் பெற்ற வீராங்கனை அப்படின்ற சாதனைக்கும் சொந்தக்காரராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2004ல் மரியா ஷரப்போவா ஜெயிச்சதே மிக குறைந்த வயதில் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவர் அப்படின்ற சாதனையாக இருந்தது. அதையும் எம்மா ரடுகானு முறியடிச்சிருக்காங்க. 53 வருடத்துக்கு முன்னாடி விர்ஜினியா வேட் அப்படின்றவங்க தான் பிரிட்டனுக்காக அமெரிக்கா ஓப்பனை ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 44 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் பிரிட்டனுக்காக கடைசியாக கிராண்ட் ஸ்லாம் பட்டம் ஜெயித்த பிரிட்டன் வீராங்கனை. இப்போது அவற்றையெல்லாம் முறியடித்து எம்மா ரடுகானு அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஓப்பனில் ஒரு செட்டில் கூட தோல்வி அடையாமல் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் என்ற வீராங்கனை அப்படின்ற சாதனைக்கும் சொந்தக்காரராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2014ல் செரீனா வில்லியம்ஸ் இந்த சாதனையை செஞ்சுருந்தாங்க. இப்போது இந்த சாதனையை செஞ்ச இளம் வீராங்கனை அப்படின்ற ஒரு பேரும் இப்போ எம்மா ரடுகானுக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு டோர்னமெண்ட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான்களோட சாதனைகள்லாம் முறியடித்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுருக்காரு இந்த எம்மா ரடுகானு. இந்த போட்டியில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் ஃபைனலில் விளையாண்ட லேலா ஃபெர்னாண்டஸ் மற்றும் எம்மா ரடுகானு இவங்க 2 பேருமே தகுதி சுற்று மூலமாக தான் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. லேலா ஃபெர்னாண்டஸ் பார்த்தோம்னா வேர்ல்டு ரேங்கிங்கில் 73வது இடத்துலையும் எம்மா ரடுகானு 150வது இடத்துலையும் இருந்திருக்காங்க. ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட எம்மா ரடுகானு பல இடங்கள் முன்னேறி 21வது இடத்துல வந்து இப்போ இருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயித்த எம்மா ரடுகானுக்கு $2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 18 கோடி பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றியின் மூலமாக பிரிட்டன் இளவரசி எலிசபெத்தும் பிரிட்டன் அதிபரும் இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கும் டென்னிஸ் ரசிகர்களும் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. எம்மா ரடுகானு இந்தியாவில் நடந்த பல டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் வந்து விளையாடி அதில் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வேறு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.